வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேனனில் புதுசாக ஒரு பேட்டர்ன் காப்பிரைட் கொண்டு வந்திருக்காங்க. இனி வரக்கூடிய கேனன் கேமராஸில் ஷட்டர் பட்டன் இருக்காது. ஆமாங்க, இனி வரக்கூடிய கேமராஸில் ஷட்டர் பட்டன் இருக்காது அப்படின்னு ஜப்பானில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் டிசம்பர் 2020 போன மாதம் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டர்ன் காப்பிரைட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனி கேமராவும் ஒவ்வொரு விதமான ஃபியூச்சர்ஸோட கேமராஸை அப்டேட் பண்ணுறப்ப ஒரு சில ஃபியூச்சர்ஸும் சரி, ஒரு சில டெக்னிக்கல் ரிலேட்டடாகவும் சரி அப்டேட் பண்ணுவாங்க. அந்த வகையில் கேனானில் வந்து பார்த்திங்கன்னா, புதுசாக பேட்டர்ன் காப்பிரைட்டாக ஷட்டர் பட்டனே இல்லாத ஒரு கேமராஸை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஷட்டர் பட்டன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பேசிக்காக எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது ரொம்பவே முக்கியம். இந்த ஷட்டர் பட்டன் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கேமரா எப்போ உருவாச்சோ அப்போலேருந்து வந்து ஷட்டர் பட்டன் இருக்குது எல்லா கேமராலையும். பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுற பாருங்கள், பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா துணியை போட்டுக்கிட்டு அந்த மூடியை திறந்து மூடுவாங்க. அது மூலியமாக என்ன செய்யும்னா, அந்த ஒளியானது உள்ளே வந்து அந்த கேமராக்குள்ளே பதிவாகி படமாக அவங்க ஃபிலிமில் எடுத்து கொடுப்பாங்க. டிஜிட்டல்னு வந்ததுக்கப்புறமா எல்லாமே மாறியாச்சு. கேமராவோட சைஸு மாற்றியாச்சு, கேமராக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மாற்றிட்டாங்க. அப்படிங்கிறப்ப இந்த டைப் ஆஃப் கேமரா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 90 கிட்ஸ் 80 கிட்ஸ்லாம் எல்லாருமே இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஃபிலிம் போடக்கூடிய ஒரு ஃபிலிம் ரோல் கேமரா. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஷட்டர் பட்டன் இருக்குது. எப்போ டிஜிட்டல் அப்படின்னு வந்துச்சோ அப்போலேருந்து இந்த ஷட்டர் பட்டன் இருக்குது. இந்த ஷட்டர் பட்டன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமராவில் வந்து ஃபிக்ஸடாக ஒரே ஒரு பட்டனை வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே ஆட்டோ தான். கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே கிளிக் தான். இந்த பட்டனோடைய பர்பஸே வந்து ஒரு கிளிக் தான். ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா இமேஜை கேப்சர் பண்ணி உள்ளே ஸ்டோர் பண்ணிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மெமரி கார்டு அப்படின்னு வந்ததுக்கப்புறமா அந்த ஷட்டர் பட்டனில் ரெண்டு விதமான ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப் ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபோக்கஸ் ஆகும், அடுத்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா கேப்சர் பண்ணும், ஷட்டர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும், அவ்வளோதான். இதான் வந்து ஷட்டர் பட்டனோடைய பர்பஸ்ஸு. ஆனால் கேனனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் ஷட்டர் பட்டனே இருக்காது அப்படிங்கிறாங்க. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு அவங்க விளக்க சொல்கிறது என்னென்னா, ஷட்டர் பட்டன் இருக்கிற இடத்துல ஷட்டர் டச் பேடு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷட்டர் டச் பேடு அப்படின்னா டச் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான். இதில் எப்படி நம்ம ஷட்டர் பட்டனை ஹாஃப் ப்ரெஸ் பண்ணால் ஃபோக்கஸ் ஆகும், அடுத்த லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஷட்டர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும் கேப்சர் பண்ணுமோ, அதே மாதிரி ஷட்டர் டச் பேடில் ஸ்வைப் அண்டு ப்ரெஸ் இப்படி ரெண்டு டைப்பாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்காங்க. இது சம்மந்தமான ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டடான ஒரு டெஸ்ட் வந்து ஜப்பானில் நடந்திருக்குதாகவும், அது சம்மந்தமான நியூஸ் சீக்கிரமே உங்களுக்கு இந்த 2021 நாங்கள் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலயமா அந்த ஷட்டர் பட்டன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேயில் வந்து காட்டுறது ரெண்டு கேமரா. ஒரு கேமரா வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய, பழைய காலம்னா ரொம்ப பழைய காலம் கிடையாது, ஃபிலிம் ரோல் போடுற கேமரா, யாசிக்கா அப்படிங்கிற கம்பெனி. ஏன்னா முத முதல்ல ஃபோட்டோகிராஃபி வந்து ஸ்கூல் டேஸில் கற்றுக்கிட்டது வந்து இந்த கேமராவில் தான். இந்த கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷட்டர் பட்டன் இருக்குது. இது வந்து ஒரே ஒரு ப்ரெஸ் தான் பண்ண முடியும். ஒரு ப்ரெஸ் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கும். இதுதான் அதோடைய பர்பஸே, வேறு ஒன்றும் இதில் இல்லை. அப்ரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஃபிக்ஸடு. இது ஓகே, இது உங்களுக்கு தெரியும், யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு பட்டன் நமக்கு இந்த ஷட்டர் பட்டன் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும், அவ்வளோதான். இப்போ வந்திருக்கக்கூடிய டிஜிட்டல் கேமராஸில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷட்டர் பட்டன் இருக்கும். இந்த டிஜிட்டல் கேமராலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷட்டர் பட்டன் இருக்குது. இந்த ஷட்டர் பட்டன் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பீப் சவுண்டு வரும். பீப் சவுண்டு எதுக்கு கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆகிருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அந்த ஒரு சவுண்டு நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதுங்களா, இது ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டைப் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது டேக் எடுக்கும், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு சவுண்டு கேட்டது ஃபோக்கஸ், இது ஷட்டர் ரிலீஸ். ஸோ இதுதான் இதோடய கான்செப்ட். இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேனன் கேமராவில் இந்த மாதிரி ஷட்டர் பட்டனுக்கு பதிலாக நாங்கள் ஷட்டர் டச் பேடை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
இதே இடத்துல தான் ஷட்டர் டச்பேட் வருது. அப்போ ஆன் ஆஃப் பட்டன் வந்து நிக்கானில் எப்படி இருக்குது, ஆனால் கேனனில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் வேறு ஒரு பக்கம் இருக்கும். ஒரு சில கேமராவில் வந்து மிரர்லெஸ்ல ஒரு சில கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா 80D-லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும், ஒரு சில பேசிக் DSLR-ல இந்த இடத்துலையே இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஷட்டர் பட்டனை நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம், ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையே நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஷட்டர் டச் பேட் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஸ்வைப் ஒரு டைப்லையும் ப்ரெஸ் ஒரு டைப்லையும் நாங்கள் கொண்டு வர்றோம், அதாவது ஒரே டச் பேடு தான், அதில் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. ஒன்று ஸ்வைப், ஸ்வைப்னால் நம்ம தடவுறது, ஸ்மார்ட் ஃபோன்லாம் ஸ்வைப் பண்ணும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சும்மா இந்த அளவு தான் இருக்கும். ஸ்வைப் அப்புறம் ப்ரெஸ் இந்த ரெண்டு டைப்பில் கொண்டு வரதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அது எந்த வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன. ஃப்ரெண்ட்ஸ், ஷட்டர் பட்டன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, கேனான் யூசர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். இது நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி எங்களுக்கு அது ஃபெமிலியர் ஆகுமா அப்படின்னு ஒரு சில சீனியர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற வகையில் தான் நாங்கள் உங்களுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸும் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கேனனில் வரக்கூடிய ஷட்டர் டச் பேடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.